வசனங்கள் 10 முதல் 18 வரை உள்ள வசனங்களை மீண்டும் ஒரு திசை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நடக்கிற சில காரியங்களுக்கு காரணம் ஆவிக்குரிய ஒரு போராட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஏதோ ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு மட்டும் உரியதில்லை. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானிக்கிற எந்த ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஒரு போராட்டம்.
சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், இது நான் ஒரு சின்ன சாதாரண விசுவாசி, நான் ஒன்றும் பெரிய போராட்டத்துக்கெல்லாம் நான் தயாராக இல்லை, நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இந்த போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் காண்கிறோம். ஆனால் இதில் மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த போராட்டம் நம்முடைய பலத்தில், நம்முடைய மாமிச பலத்தில் போராட வேண்டிய ஒரு போராட்டம் அல்ல. அப்படி நாம் போராடுவோமானால் நிச்சயமாக நாம் தோற்றுப்போவோம். ஆகியனாலே இங்கே அவர் சொல்லுகிற காரியம் 10வது வசனத்தில், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுக. அவருடைய வல்லமையையும் அவருடைய பலனையும் சார்ந்து கொண்டு போராட வேண்டிய ஒரு போராட்டம். ஆகையில் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய புயபலமோ, என்னுடைய மாமிச பலமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய திறமையோ உதவாது. இந்த ஆவிக்குரிய போராட்டத்திற்கு எனக்கு உதவி செய்ய போவது தேவ பலன். எனக்கு உதவி செய்ய போகிறது ஆண்டவர் அருளின பலத்தினாலே இந்த போராட்டத்திலே நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். உடனே நம்ம எல்லாத்துக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஆதரவாக இருக்கிற இந்த தேவ பலன் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இப்போ நிறைய சண்டைங்க நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. இப்போ ஒருவேளை இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பெரிய பலன் இருக்கும் அப்படின்னா, அமெரிக்கா எங்களை சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஈரானுக்கு என்ன ஒரு பலன் இருக்கும், ரஷ்யா எனக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ தங்களுக்கு ஆதரவாக இருப்பவர் யார் என்பதை, அவர்களுடைய வலிமையை புரிந்து கொள்ளும் போது தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அவங்க தைரியமாக இருக்க முடியும். நமக்கு கூட நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. பழையற்பாட்டில் ஆண்டவருடைய வல்லமையை விளக்குகிற ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்றால், அது இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது. 10 வாதைகளை அனுப்பி பார்வோனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வந்ததை, ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகினால் ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து கடவுள் தம்முடைய ஜனத்தை மீட்ட ஒரு சம்பவம். பார்வோன் ரொம்ப போராடி பார்த்தான், ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல் நியாய தீர்ப்பை வருவித்து அவனுடைய பிடியில் இருந்த ஆதரவற்று இருந்த ஜனங்களை, அவங்களுக்குன்னு ஃபைட் பண்ணுறதுக்கு ஆர்மி கிடையாது, அவங்களுக்கு திராணி கிடையாது, திறமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்காக ஃபைட் பண்ணது யாரு, கர்த்தர் தான் ஃபைட் பண்ண, ஃபைட் பண்ணி அவங்களை அற்புதமாக விடுதலை ஆக்கினார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் கடவுளுடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 3 நாள் ஆன சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய வல்லமை கடந்து வந்து அந்த சரீரத்தை உயிரடைய செய்து, அந்த சரீரத்தை மகிமையடைய செய்து, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவின் வலப்பக்கத்திற்கு கொண்டு சென்று பிதாவின் வலப்பக்கத்தில் அவரை வீற்றிருக்க செய்து, அவருடைய பாதங்களுக்கு கீழே சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தின அந்த வல்லமை புதிய ஏற்பாட்டிலே கடவுளுடைய வல்லமையினுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த கடவுளுடைய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரத்திலேயே இந்த வல்லமையை குறித்து ஆண்டவர் சொன்னபோது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எபேசியர் 1:19 வசனம், இந்த பகுதியில் அவர் சொல்கிற காரியம், அந்த கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே கடவுளுடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அந்த வல்லமையினுடைய மகா மேன்மையான மகத்துவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே
கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வல்லமை எப்படிப்பட்டது? இந்த வல்லமை மரணத்தை கூட மேற்கொள்ள வல்லமை உடையது. இந்த வல்லமை பாதாளத்தின் சக்திகளை மேற்கொள்ள வல்லமையுடைய ஒரு வல்லமை. இந்த வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இங்கே ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் இங்கே கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், ஒரு யுத்தத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்முடைய எதிரியை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஐடென்டிஃபை யுவர் எனிமி. என்னுடைய சத்துரு யார் என்பதை நான் இனம் கண்டு கொள்ளும் போதே அந்த யுத்தத்தில் பாதி வெற்றி முடிஞ்சிச்சு. பாதி வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோம். ஏனென்றால் நிறைய நேரத்தில் யுத்தத்தில் நடக்கிற ஒரு விபத்து விபரீதம் என்னவென்றால், எதிரியை தாக்கிறதா நினச்சிட்டு அவங்களுடைய போர் வீரர்களே தாக்கிடுவாங்க. எதிரி போகிறாங்கன்னு நினச்சிட்டு தங்களுடைய போர் வீரர்களே கொண்டு விடுவார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காதபடிக்கு நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால், என்னுடைய எதிரி யார் என்று சரியாக நான் அடையாளம் காண வேண்டும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம வீடுகள் நடைபெறுகிற பிரச்சனைகள், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களிலே ஏன் சபைகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு கூட காரணம் தனி நபர்கள் இல்லை, தனி நபர்கள் இல்லை, அந்த நபர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபர்களை எதிர்க்கவோ வெறுக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக அவருடைய செயல்பாடுகளையும் அவர்களை வழிநடத்துகிற சத்துடைய கிரியைகளையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும். அதனால தான் இங்கே அவர் சொல்கிறார், உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல நம்முடைய போராட்டம். நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த தீமைக்கு பின்னிருந்து செயல்படுகிற ஒரு போராட்டத்தை நாம் எதிர்த்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிசாசனுடைய தந்திரத்தில் ஒரு மிக முக்கியமான தந்திரமே, அவன் நிறைய நேரத்தில் நிறைய இடங்களும் ஒளிஞ்சிருக்கிறான். இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட், பிள்ளைங்களை பிடிக்கிறதுக்காக பிசாசு எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்னா, நிறைய கார்ட்டூன் பின்னாடி இருக்கிறான், பிள்ளைங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்க கார்ட்டூன் தானே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அது நிமித்தம் பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். WWF இன்னும் பலவிதமான ப்ரோக்ராமுக்கு பின்னாடி பிசாசுனுடைய போராட்டம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில நபர்களுக்கு பின்னாடி, சில அநேக மார்க்கங்களுக்கு பின்னாடி, மதங்களுக்கு பின்னாடி பிசாசுனுடைய போராட்டம் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக பேர் சண்டை போடுறதுக்கு காரணமே அவங்களுடைய மத நம்பிக்கை. அநேகருடைய மத நம்பிக்கை அவர்களை துன்மார்க்கமாய் வாழ்வதற்கு நடத்துகிறது, அநேக தவறான காரியங்களை செய்கிறதற்கு அவர்களை வழி நடத்துகிறது. அநேக கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட்ட சில தவறான போதனை செய்கிறவர்களுக்கு பின்பாகவும் இப்படிப்பட்ட அசுத்தாவியினுடைய செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகையினாலே பிசாசு தன்னை அநேக நபர்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிறான், அவன் ஒளிந்து செயல்படுகிறான். ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது பிசாசனுடைய வலிமை என்னன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, எதிரியினுடைய பெலனை நம்ம கரெக்டாக நம்ம இடம் போடலைன்னா நம்ம சில நேரத்தில் ஏமாந்துடும். எதிரியை பற்றி வேத புத்தகம் என்ன சொல்லியிருக்கிறது, பிசாசை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, ஒரு வாசிக்கலாம். யோவான் 12:31. யோவான் 12:31 என்ன சொல்றாரு பிசாசு? யாரா? உலகத்தின் அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். ஆக்கினாலே
அவனுக்கென்று ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:4. யாராம் பிசாசு? இப்பிரபஞ்சத்தின் தேவன், God of this world, இந்த உலகத்தின் தேவன் என்று சொல்லி கடவுளே சொல்லுகிறத பார்க்குறோம். ஆகினால் அவனை பிரபு என்று வேதம் சொல்லுகிறது, அவனை இப்பிரபஞ்சத்தின் கடவுள் தேவன் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவனுக்காக போராட அவனோடு தூதர்கள் இருக்கிறார்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 25 இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையில், மத்தேயு 25:41. பிசாசு அவனுடைய தூதர்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு 12:26 பிசாசுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பிசாசு ஒரு ராஜ்யத்தினுடைய அதிபதி, இப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன், அவனுக்கு இந்த தூதர்கள் உண்டு. ஆகினாலே பிசாசினுடைய வலிமையை நாம் குறைத்து எடை போடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வலிமையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது தான் பிசாசை எதிர்க்க முடியும். 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கலாம், இந்த உலகத்தின் தேவனாக இருக்கலாம், ஆனால் அவன் யாராக இருந்தாலும் நாம் அவனை மேற்கொள்ள முடியும். ஆகினாலே நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகினால இந்த விசுவாசத்தினாலே பிசாசை ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட வலிமையுடைய இந்த பிசாசை ஆண்டவர் என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயத்தை பற்றி பேச்சே இல்லை. கவனிச்சிங்களா? நீங்கள் பிசாசை எதிர்த்து போராடி வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரா? வெற்றின்ற வார்த்தை இங்கே ஆப்சண்ட். கவனிச்சிங்களா? அதை ஏன் ஆப்சண்ட்? நீங்கள் ஒன்று வெற்றி சிறக்கலாம் வேண்டாம், அவர் ஏற்கனவே வெற்றி சிறந்தாச்சு. அப்போ என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார். எதிர்த்து, அந்த வார்த்தை பல முறை ரிப்பீட் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். 11 பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. நீங்கள் எதிர்த்து நின்னா போதும், இந்த போராட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எதிர்த்து நிற்க வேண்டும். 13:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசு ஆண்டவர் ஏற்கனவே ஜெயித்து விட்டார், அவனுடைய சர்வாயுதங்களை உறிந்து விட்டார். கொலோசியர் 2:14-15 வாசிங்க. கொலோசியர் 2:14-15. God disarmed and defeated Satan. ஆண்டவர் அவனுடைய ஆயுதங்களை உரிந்து கொண்டார், அவனை சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். அதனால் நம்ம வந்து பிசாசை இனி ஜெயிக்கணும்னு சொல்லலை, அவர் ஜெயிச்சிட்டார், நம்ம எதிர்த்து நின்னா போதும். ஏன்னா ஜெய் தோல்வியை சந்தித்த பிறகும் அவர் சும்மா இருக்கிறதில்ல. சில யுத்தங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா,
பயங்கரமான இப்போ கூட நடக்கிற சில யுத்தங்களை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க, ஆனாலும் திடீர்னு ஒரு ராக்கெட் விடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் என்னால் ஒரு ராக்கெட்டை விட முடியும். அப்போ அவங்க சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப ஏதாவது செய்து கொண்டே இருப்பாங்க. அது நிமித்தம் பயங்கரமான பாதிப்பை சந்தித்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப போராடி கொண்டே இருப்பார்கள். பிசாசினுடைய ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவன் தோல்வியை சந்தித்தாலும் தோற்கடிக்கப்பட்டாலும் அவன் சும்மா இருக்க விடாமுயற்சி. அவனுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியும், ஆண்டவர் அவனை தோற்கடிச்சிட்டாருன்னு தெரியும், தெரிஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், சும்மா இருக்க மாட்டான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பான். அப்போ என் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆகலைன்னு அர்த்தம். பிசாசு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக மட்டுமே அவன் போராடுகிற ஒரு மனுஷன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கதை. ஒரு ஒரு ஐயா வந்து ஒரு மனிதனோடு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பயங்கரமான பிரச்சனை போராட்டத்தை நான் சந்திக்கிறேயா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அப்படியெல்லாம் எந்த போராட்டமும் இல்லை, நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் வேட்டையாட போனாங்க. போனபோது அவர் ஒரு ரெண்டு பறவையை சுட்டார். சுட்ட உடனே ஒரு பறவை பொத்துன்னு விழுந்துருச்சு, இன்னொரு பறவை அப்படி தவி தவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவன் ஓடி போய் அந்த செத்து பறவையை போய் தூக்க போனான். அப்போ அவர் சொன்னார், டே அதை தூக்காத, அந்த ஓடுற பறவையை போய் தூக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான். அது ஓடியணும், செத்து போன பறவை நம்ம டார்ஜெட் இல்லை, உயிரோடு இருக்க பறவை தான். அப்போ அவன் திரும்பி வந்து சொன்னான், விசாசு கூட இப்படி தான் பண்ணுறான், செத்து போனவங்களாம் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, உயிரோடு இருக்கிறவங்க தான் அவனுடைய டார்ஜெட்டுன்னு சொன்னான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசனுடைய போராட்டம் நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே இல்லை. அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்களை எதிர்த்து அவன் போராடவே மாட்டான். ஆகையினால இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், ஒவ்வொரு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களும் இந்த யுத்தத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இருக்கிறார்கள். அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஆசீர்வாதமான காரியம் என்னவென்றால், அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. நான் வெற்றி பெறுவதற்காக நான் போராடவில்லை, நான் வெற்றி பெற்றிருக்கிறபடியினால் நான் போராடுகிறேன். ரெண்டாவது காரியம், இங்கே ஆண்டவர் அவனை வெற்றி சிறந்திருக்கிறார், அவனுடைய ஆயுதங்களை உரிந்து எடுத்து விட்டார். ஆகையினாலே அவன் ஈஸியாக அவனை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதற்கு தேவ பலனை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையே நமக்கு கொடுக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே 11:11 இங்கே பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள், தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் பத்தாதுன்னு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையே நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கமா? வேத புத்தகத்தில் பல இடங்களை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதை தெரிய தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், ஏசாயா 59:17 வாசிங்க, 59:17. யாரு? கர்த்தர். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசு தரித்து. இந்த வசனம் ஆண்டவர் அணிந்திருக்கிற போர்க்கவசங்களை சித்தரிக்கிற ஒரு காரியம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அதனால தான் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகியனாலே தேவ பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம என்னங்க செய்யணும்? ஆண்டவர் கொடுக்குறாரு, நம்ம வாங்கி போட்டுக்கணும். அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்முடைய பொறுப்பு.
இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டியது, அணிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நிறைய நேரத்தில் நமக்கு ஏற்படுற காயங்களுக்கு காரணம் என்னென்னா, கவசத்தை ஒழுங்காக ஓட்டுக்கலை, கொடுத்துட்டாரு ஆனால் நான் கவசத்தை ஒழுங்காக பயன்படுத்தலை. ஆகையினாலே அநேக நேரங்களில் பாதுகாப்பு குறைவு ஏற்படுகிறது. இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் என்று 11-13 நம்ம வாசிக்கிறோம். ஆகையினாலே நாம் இதை போட்டுக்கொள்ள வேண்டும், நாம் அதை அணிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு பிசாசோடு கூட இந்த யுத்தத்தில், இங்கே நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை எதிர்த்து நிற்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நிறைய நேரத்தில் நம்ம தோல்வி அடைகிற நேரங்கள் எப்பொழுது அப்படின்னா, பிசாசோட சில நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறோம். நல்லா கவனிக்கமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசோட கை கோர்த்து கொண்டா என்ன நடக்கும், ஏறி தலையில உட்கார்ந்துருவான். அதனால காம்ப்ரமைஸ்க்கு இங்கே இடமே இல்லை. காம்ப்ரமைஸ் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த யுத்தத்தில் தோல்வி நிச்சயம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் சாட்டனிக் வர்ஷிப் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் பிசாசையே கடவுளாக ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ ஆரம்பித்தார். அநேக இடங்களிலே போய் சாட்சி சொல்லுவார். என்ன சாட்சி சொல்லுவார், நான் இந்த மாதிரி சட்டணி குரூப்பில் இருந்தேன், அந்த குழுவினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருந்தேன், அந்த குழுவில் இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறது வழக்கம், கிறிஸ்தவங்களுக்கு எதிராக செய்வோம், திருச்சபைகளுக்கு எதிராக நாங்கள் வந்து பலி செலுத்தி பிசாசுகளை அனுப்புவோம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் என்னையும் விடுதலை ஆக்கினார், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தார் அப்படின்லாம் சொன்னார். இந்த சாட்டனிக் குரூப்பை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இவரை பயமுறுத்தினாங்க. இவர்கிட்ட பயங்கர பிசாசுகளை அனுப்பி இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. பிசாசுகள் வந்து இவருடைய தூக்கத்தில் இவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டத்தை கொண்டு வந்தது. இவர் எதிர்த்து போராடி கொண்டே இருந்தார், ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். திருச்சபை ஜோம் பண்ணாங்க, அவரும் எதிர்த்து ஜோம் பண்ணார். அப்போ அந்த குழுவிலேருந்து ஒருத்தர் வந்து இவர்கிட்ட பேசினார். அந்த சாட்டனிக் வர்ஷிப் குரூப்பில் இருந்து ஒருத்தர் வந்து பேசினார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே ஒரு காரியம், எங்கள் கூட்டத்தினுடைய ரகசியங்களை பற்றி மட்டும் நீங்கள் அங்கே போய் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுங்க, நாங்கள் ஒன்றே டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுடுவோம்னு சொன்னாங்க. புரியுதா, நீங்கள் வந்து சாத்தான் வணக்க கூட்டத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இதை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்னு நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இவர் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கு ஒப்புக்கொண்டார். அதுக்கு பிறகு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. கவனிச்சிங்களா, ரொம்ப நியாயமாக இருந்துச்சு ஆர்குமெண்ட்டு, டீலிங் வந்து ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இவர் லைஃபுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆள் இருந்த இடமே தெரியாமல் போயிட்டேன். பிசாசோடு எந்த சூழ்நிலையிலும் சமரசத்துக்கு இடமே இல்லை. நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமாக பிசாசு எழுப்பி வந்தோம், டமாரில் போய் காலில் விழுந்தெல்லாம் நம்ம நினைக்கிறோம். காலில் விழுந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும், ஏறி தலையில் உட்காந்துருவோம். நிறைய ஆண்டவரை அறியாதவங்கெல்லாம் பிசாசு துரத்துறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிசாசு துரத்தும்போது என்ன செய்வாங்க, என்னம்மா வேணும் உனக்கு, ஒரு கோழி, ரெண்டு தேங்காய், அதுக்கு இதுன்னு வேண்டியதெல்லாம் சொல்லும். இவங்க எல்லாத்தையும் அள்ளி, இது கிறிஸ்தவ முறை கிடையாது. இது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரே கட்டளை தான், எதிர்த்து நில்லுங்கள். பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுக்கிட்ட அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது, அது கேட்கறத கொடுக்கறது, அது கேட்கறத நம்ம செய்கிறது, ஒரு நாள் அது செய்யவே கூடாது. நம்ம சொல்கிறது தான் அது
செய்யணும். சரிங்களா? நிறைய நேரத்தில் நம்ம விழுந்து போவதற்கு காரணம் பிசாசுக்கு இடம் கொடுப்பது, பிசாசுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்கு சமரசமாகி போவது, ஒத்து போவது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, வேத புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிற காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். போன வாரம் உபாசத்தில் கூட இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பவுலும் ஊழியம் செய்வதற்காக அவன் போன போது ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் வந்து இவங்க பின்னாடியே வராங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க, இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சத்திய மார்க்கத்தை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அந்த அம்மா சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை, கரெக்டாக சொன்னாங்க அந்த அம்மா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த அம்மாவை நம்ம ஊழியத்தினுடைய பிரபகண்டா அமைச்சராக வச்சுருப்போம். பவுல் என்ன பண்ணார், திரும்பி பார்த்து அந்த அம்மாக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பவுலுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த அம்மாவை விட்டு வெளியே போன்னு சொன்னார். போன்னு சொன்னோன்னா என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் பவுலை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. கவனிச்சிங்களா? அப்போ பாடுகள் நமக்கு உண்டு, பாடுகள் வரலாம். ஆனால் அதுக்காக பிசாசோடு எந்த சூழ்நிலையில் காம்ப்ரமைஸ் ஆகி போகவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் நமக்கு நிச்சயம் வரும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உங்களை ஜபாலயத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க, உங்களை காவலில் போடுவாங்க. எதுக்காக? தப்பு பண்ணதுக்காகவா? இல்லை, எதுக்காக காவலில் போடுவாங்க? இயேசுவை கிறிஸ்துன்னு அறிவித்தது நிமித்தம் என்ன செய்வாங்களா? காவலில் போடுவாங்க. அது பாக்கியம்தான். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவது, துன்பப்படுவது பாக்கியம். அதை மனமுகுந்து நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே இங்கே பாடுகள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் போராட்டத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம போகக்கூடாது. சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தில் 6 பீஸ் ஆஃப் ஆர்மர் இருக்குது. 6 கருவிகளை நம்ம வாசிக்கிறோம். அதில் 5 கருவிகள் தற்காப்புக்கான கருவிகள். தலையில் என்ன போடணும்? தலைச்சீரா. அப்புறம் மார்பில் மார்க்கவசம். அப்புறம் இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சை. அப்புறம் கையில் விசுவாசம் என்னும் கேடயம். அப்புறம் காலில் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இடது கையில் கேடயம், வலது கையில் ஆவியின் பட்டயம். இப்போ 6 விதமான அணிகலன்களை யுத்த போர்க்கவசத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தலையை பார்க்குறதுக்கு கவசம் இருக்குது, நெஞ்சை பார்க்குறதுக்கு கவசம் இருக்குது, கையில் கேடயம் இருக்குது, காலில் பாதரட்சை இருக்குது, பட்டயம் இருக்குது. எதுக்கு கவசம் இல்லை? எதுக்கு கவசம் இல்லை? ஹெல்மெட்டு, ஹெல்மெட் இருக்கு. முதுகுக்கு கவசம் இல்லை. சப்போஸ் நான் திரும்பிட்டேன்னா என்ன ஆகும்? ஒரே குத்தா குத்திடுவாங்க. ஆண்டவர் ஏன் முதுகுக்கு கவசம் கொடுக்கல? திரும்பினா அவுட்டுன்னு அர்த்தம். திரும்பிட்டா இந்த யுத்தத்தில் எம்மா நான் வரல அப்படின்னு திரும்பினா என்னாச்சு? அவ்வளோதான், உன் கதை க்ளோஸ். ஒரே ஆப்ஷன் தான், நீ எதிர்த்து நிற்க மட்டும்தான் செய்ய முடியும். நீ விட்டுட்டு ஓடினா நீ உன் கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு கடவுளுடைய மனிதன் பேசின ஒரு செய்தி கேட்டுக்கிட்டிருந்தேன். அதில் அவர் சொன்னார், ஊழியத்திற்கு வந்த புதுசு ஆரம்பம், அவர் இந்த மாதிரி பிசாசுடைய போராட்டங்களை எல்லாம் டேக்கிள் பண்ணி அவருக்கு அனுபவம் இல்லையா. அப்போ
ஒரு பிசாசுடைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு எதிர்பாராத சூழ்நிலை. இவர் அதுக்காக போகலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பிசாசை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது ஆக்ரோஷமாக எழுப்பினதை பார்த்து இவர் பயந்துட்டார். பயந்துட்டு அவர் யோசிச்சிருக்காரு, வேண்டாம் நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிடலாம். அப்போ ஆண்டவருடைய நினைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம், இல்லைப்பா நீ எதிர்த்து போராடியே ஆகணும், நீ திரும்பி போனன்னா நீ தொலைஞ்ச, உன்னுடைய முதுகுக்கு பாதுகாப்பு இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் நல்லதா? சமாதானம் நல்லதா? நல்லது. யார்கிட்ட? மனிதர்கள்கிட்ட, பிசாசுக்கிட்ட இல்லை. பிசாசுக்கிட்டையும் பிசாசினுடைய செயல்பாடுகளையும் காம்ப்ரமைஸ் இல்லை. அங்கே சமாதானமாக இணைந்து போகக்கூடாது. அங்கே என்னதான் செய்யணும்? எதிர்த்து தான் நிற்கணும். தவறுன்னு தெரிஞ்சுட்டு அது கூட நான் சமாதானமாக போகிறேன்னு சொன்னால் அங்கே டேஞ்சர் தான், ஆபத்து தான். போன உபவாசபத்தில் அதை பற்றி நம்ம யோசித்தோம், தியானித்தோம். ஐக்கியம் நல்லது தான், ஆனால் வேத புத்தகம் சிலரோட ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு, ஐக்கியம் வச்சுக்கக்கூடாதுன்னு இருக்குது பைபிளில். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே பிசாசோடு சமரசத்திற்கு இடம் இல்லை. எதிர்த்து நிற்பதை தவிர வேறொரு ஆப்ஷன் இல்லை. ஆகியனாலே வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்பிடிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகியனாலே நாம் எதிர்த்து நிற்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய நண்பர்களைப் போல பிசாசினுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். நண்பர்களைப் போல வந்து பேசி நம்மை பிசாசுடைய காரியத்திற்கு இணங்க செய்வாங்க. ஜாக்கிரதையாக நம்ம இல்லைன்னா மனிதர்களை பிரியப்படுத்துவதை நாம் முடிவு செய்து விட்டோம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் சிக்கிக்கொள்ளுவோம். இந்த ஆவிக்குரிய அணிகலன்களை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு இரட்சிப்பின் தலைசீரா. நம்முடைய தலைசீரா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்முடைய மனதை பாதுகாக்கக்கூடியது, மூளையை பாதுகாக்கக்கூடியது. தலைசீரா ஏன் ரொம்ப முக்கியம்? நம்முடைய மூளை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் தலையை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நிறைய நேரத்தில் விசாசு தாக்கி அங்கேயே வெற்றியை அங்கேயே ஜெயிச்சிடும். என்ன போராட்டம் இங்கே? நம்முடைய மனதில் தான் முக்கியமான போராட்டம் இருக்குது. நீ குற்றவாளி என்று சொல்லுவான். நமக்கு வேத வசனம் தெரியும், இயேசுவினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார்னு தெரியும், அதற்காக சிலுவையில் மறித்தார்னு சரி தெரியும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பிசாசு விட மாட்டான். நிறைய நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருப்பான்? நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருப்பான். 10 தடவை சொல்கிறதுனால ஒரு காரியம் உண்மையாயிடுமா? உண்மையாகாது. வேத வசனம் தான் சத்தியம். ஆகியனாலே வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிற காரியம், நான் உங்களுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து உங்களுடைய மீறல்களை இனி நினையாது இருப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆனால் நான் என்ன செய்யணும்? அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ ஏற்றுக்கொள்கிறேன்? விசுவாசிக்கும் போது தான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் குற்ற மனசாட்சி என்னுடைய மனதை அதிகமாக பாதிக்கும். கவலை, பயம் இவைகளெல்லாம் மனதை தாக்கக்கூடிய காரியங்கள். இந்த இரட்சிப்பு என்னும் தலைசீரா என்னை தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார் என்கிற அற்புதமான உண்மையை நமக்கு உணர்த்துகிற காரியம். ரெண்டாவது காரியம், நமக்கு மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தபோது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம், அற்புதத்திற்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று, இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது பக்கம், அவருடைய நீதியை ஆண்டவர் எனக்கு தரிப்பிக்கிறார். தேவ நீதியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகினாலே நான் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு கொடுக்கிறார். ஆகியனாலே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள், இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு அருளுகிறார். நீதியின்
மார்க்க வசத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். ரெண்டாவதாக இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், சத்தியம் என்னும் கச்சை போர்க்கவசத்துக்குள்ள இதுக்கு என்ன பங்குங்க? நிறைய பேர் இதை ஒரு அணிகலனாக கருதவில்லை. சத்தியம் என்னும் கச்சை இடுப்பில் கட்டிக்கிற ஒரு பெல்ட்டு மாதிரி இது, இதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு யோசிக்கலாம். யூதர்களுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அங்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு சண்டைக்கு போக முடியுமா? நடக்கிறதே கஷ்டம் இல்லை. அப்போ அவங்க யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க, இதை வாரி மடித்து இந்த பெல்ட்டில் சொருகினா தான் அவங்க ஃப்ரீயாக போக முடியும். ஆகினா அந்த பெல்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னென்னா, அவர்களுடைய உடைகளை சரியாக வைத்து கொண்டு இந்த யுத்தத்தில் நடப்பதற்கு உதவி செய்கிற ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த பெல்ட்டில் தான் பட்டயத்தெல்லாம் சொருகி வச்சுருப்பாங்க. பின்னாடி அம்புகளை சொருகிக்கிறதுக்கு இந்த பெல்ட்டில் தான் அதை தாங்கி பிடிப்பதற்கான காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆகினால இந்த சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய வாழ்விலே நாம் சுலபமாக செயல்பட வேண்டுமானால் வேத வசனத்தை அறிந்திருப்பது நமக்கு மிக மிக அவசியம். இது எல்லா அணிகலன்களோடும் தொடர்புடையது. வசனம் எல்லா அணிகலன்களோடும் தொடர்புடையது. ஆகையினால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன, உங்கள் நம்பிக்கை என்னன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, சத்தியம் என்னன்றது தான் முக்கியம், வசனம்தான் முக்கியம். ஆகினாலே சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்கிற ஒரு முக்கியமான காரியம், 16 வசனம் வாசிங்க. இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா விசுவாசம், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏன், சில நேரத்தில் மற்ற அணிகலன்களை சரியாக ஃபிட் ஆகாட்டால் கூட இந்த கேடகத்தை நான் சரியாக பிடிச்சிருந்தேன்னா அது மொத்த தலையும் பாதுகாக்கும், என்னுடைய மார்பையும் பாதுகாக்கும், என்னுடைய மொத்த உருவத்தை பாதுகாப்பதற்கு இது போதுமானது. ஆகினால எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஏன், அதனால் என்ன செய்ய முடியும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. இதனுடைய பர்பஸ் என்ன, இந்த கேடகத்தினுடைய நோக்கம் என்ன, எதிரி எரிகிற எல்லா அம்புகளையும் தடுத்து விடலாம். அக்கிரிய ஆஸ்திரங்களை அவிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான சாதனம் இந்த கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். நாம் விசுவாசத்தில் பலனடைந்து இருக்கும்போது சத்துருனுடைய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியும். ஒரு முக்கியமான வார்த்தை அதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை 16 வசனத்தில், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம். கவனிச்சிங்களா, அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவிப்பதற்கான வலிமையுடையது இந்த விசுவாசம் என்னும் கேடகம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி உலகத்தில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 100% டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஒன்றும் இல்லை உலகத்தில். இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துடைய அயன் டோம் பற்றி உலகமெங்கும் ரொம்ப சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அயன் டோம் என்ன செய்யும் அப்படின்னா, எதிரிகள் ஏவுகணை விட்டாங்கன்னா இந்த அயன்டோம் அந்த ஏவுகணையை எங்கே வருகிறது, எவ்வளோ வேகத்தில் வருது அப்படின்றதெல்லாம் கணிச்சு இது திருப்ப ஒரு மிசைலை அனுப்பி அந்த ஏவுகணையை வானத்தில் வச்சு என்ன செஞ்சிருது, தாக்கி அழிச்சிருது. ஆனால் இந்த அயன்டோமுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய சக்சஸ் ரேட் என்ன தெரியுமா, 90% தான், 100% கிடையாது. சில ஒரு 15 ஏவுகணையை அது தாக்குச்சுன்னா 1-2 தவற விட்டுடுது, அது முக்கியமான இடத்துல வந்து தம்முன் தலையில் விழுது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அயன்டும் கூட தவற விட்டுடலாம், ஆனால் விசுவாசம் என்னும் கேடகம் 90% கேரண்டி நமக்கு கொடுக்கல, 100% கேரண்டி
கொடுக்கிறீர். ஆகையினால் எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்வதற்கு இது விசுவாசம் போதுமானது. இந்த புத்தகத்திற்கு இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே போகும். அந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படாதுன்னு சொல்லலை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கு. அப்போ உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாகுமா? உருவாகுமா? கட்டாயம் உருவாகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உருவாகும் ஆனால் அது உன்னையே பாதிக்காது. அவன் எதிரி விடுவான், ஆனால் அதனால் உனக்கு ஆபத்து இருக்காது, அழிவு இருக்காது, உன்னை நான் பாதுகாப்பேன். எதிரி உன்னை அடிக்கவே மாட்டான்னு சொல்லலை, எதிர்ப்பு வரவே வராதுன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதிர்ப்பு வரும் ஆனால் அது உன்னை பாதிக்காதவனும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கேன். ஆகினாலே தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டு அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே, அவருடைய வாக்கு தத்தங்களிலே நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே பிசாசுடைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நிறைய நேரத்தில் பாதரட்சையை ஒரு ஆயுதமாக, ஒரு அணிகலனாக அநேக ஆர்மரில் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் அதை ஒரு முக்கியமான அணிகலனாக ஆண்டவர் பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு யுத்த வீரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவன் போட்டிருக்கிற செருப்பு. கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலையாக இருக்கட்டும், யுத்தத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், செருப்பு போகிற ஓடுற வழியில் செருப்பு கலந்துருச்சுன்னா என்ன ஆகும், அவன் உட்காந்து செருப்ப மாட்டான்னா அவன் ஆள் க்ளோஸ் காலி பண்ணிடுவாங்க. அதனால் இந்த அவனுடைய பாதரட்சை சரியாக இருப்பது அவசியம், அவனை முன்னேற அவசியமாக இருப்பது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்பது அவசியம். யுத்த காலத்தில் எப்போ இந்த ஆயத்தமாக இருக்கணும், எப்போ ஆயத்தமாக இருக்கணும், மார்னிங் 9 to evening 5 எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ பிரச்சனை வரும்னு, அது நடராத்திரியில் கூட என்ன செய்யலாம், வரலாம். நான் சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் ஒரு ரூம்குள்ளே சில போர் வீரர்கள் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் ஜன்னல் வெளியே துப்பாக்கி வச்சுட்டு வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. உள்ளேருந்து ஜன்னல் வழியாக துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் உள்ளே உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, தூங்கும்போது வாய்ப்பு இருக்குது. போன வாரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைனிங் ஹாலில் வந்து குண்டு விழுந்து 4 பேர் செத்து போனாங்க. அப்போ சாப்பிடும்போது எதிர்ப்பு வருமா, எனி டைம் எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் எதிர்ப்பு வரும் நமக்கு தெரியாததுனால எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது அவசியம். கடைசியாக ஒரே ஒரு இந்த அணிகலனில் எதிர்த்து தாக்குகிறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் வசனம் என்னும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் மட்டுமே எதிர்த்து தாக்கக்கூடியது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பட்டயம் நம்ம எல்லாருக்கும் கையில் இருக்குது, ஆனால் இது பட்டயம் கிடையாது, இது பட்டயம் கிடையாது, இதுக்குள்ளே நிறைய பட்டயம் இருக்குது, இது பட்டயம் கிடையாது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இது சாதாரண ஒரு புத்தகம். ஆனால் இதுக்குள்ளே இருக்க வசனம் எனக்குள்ளே இருந்தாலொழிய ஏற்ற சமயத்தில் அதை உபயோகப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினாலொழிய அது பட்டயம் ஆகாது. இயேசு கிறிஸ்து தான் இந்த பட்டயத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தினார். அவர் சோதிக்கப்பட்ட போதெல்லாம் பிசாசை நோக்கி அவர் இந்த ஆயுதத்தை எடுத்து உபயோகப்படுத்தினார். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார். எப்படி சொன்னார், இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பைபிள் எடுத்துகிட்டு போயிருந்தாரா, எப்படி சொன்னார், ஒரு நிமிஷம் இருப்பா, நம்ம பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னாரா, இல்லை. எங்கே இருந்துச்சு, எல்லாம் உள்ளே இருந்துச்சு, உள்ளே இருந்தால் தான் உபயோகப்படுத்த
முடியும். பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துவார். ரைட்டு, எப்போ நினைவுபடுத்துவார்? நான் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தால் நினைவுபடுத்துவார். உள்ளே இருந்தால் வெளியில் வரும், உள்ளே இல்லாட்டி வராது. ஆகினாலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது அவசியம். வசனத்தை எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணுறோம்? சண்டே ஸ்கூலில் பண்ணுறாங்கங்க. சண்டே ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், வசனத்தை படித்துக்கொண்டே இருக்கணும், நம்ம நினைவில் வைத்துக்கொண்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய பிரச்சனைக்கு ஏற்ற வேத வசனத்தை நான் சொல்லணும்னா அது எங்கே இருந்தாலும் சொல்ல முடியும், நினைவில் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆகையினால இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆவியின் பட்டயம் அது என்னுடைய நினைவிலிருந்து வெளிப்பட வேண்டியது. நான் அதை கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை மனப்பாடம் செய்திருந்தால் ஒழிய இந்த ஆவியின் பட்டயத்தை நான் உபயோகப்படுத்தவே முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தத்தில் நாம் அனைவரும் முக்கியமான பங்கெடுக்க வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இந்த யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆகினாலே இந்த யுத்தத்தில் எதிர்த்து நிற்க வல்லமை உள்ளவர்களாக, திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவ பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள தூய் ஆவியாக்கி கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் கிருபை மன்பும் இல்லை எங்கள் பரவாயில்லை. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே நீங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரையா. ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க உதவிச்சிங்க. எந்த சூழ்நிலையிலும் சத்துருவுக்கு அடிபணிந்து விடாதபடி, ஆண்டவரே சத்துருடைய தவறான காரியங்களுக்கு இடம் கூடாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும், சரியான காரியத்தை நாங்கள் செய்வதற்கு உறுதியாக இருக்க உதவிச்சிங்க ராஜா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்காதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க உறுதியாக இருக்க கிருபை செய்யுங்க. துதிகரண மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேராவே. ஆமென்.